முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இருந்தார். அவரோட பிரதான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பூதங்களை பிடிச்சி விற்கிறது. இதுதான் அவரோட பிரதான வேலையாக இருந்துச்சு. அவர் காட்டுக்கு போவார், அங்கே இருக்கிற பூதங்களை வந்து ஒரு கண்ணாடி குடுவையில் அடைச்சி வைப்பார். அடைச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போயிட்டு விற்றுருவார். இதுதான் அவர் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு சமயம் அவர் காட்டுக்கு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பூதம் சிக்கிடுச்சு. அது பிடிச்சி ஒரு கண்ணாடி குடுவையில் அடைச்சிட்டாரு. அதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு போனார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு என்னப்பா நீ விற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். இந்த பூதம் பிடிக்கிற மனிதர் வந்து, ஐயா நான் வந்து பூதங்களை வந்து பிடிச்சி விற்கிறவன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதாக ஒரு பூதம் வந்து கிடச்சிருக்கு, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த பிஸ்னஸ் மேன் வந்து இதை வாங்கிட்டு போய் எனக்கு என்னப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, ஐயா இதை வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, இந்த பூதம் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்யும். இந்த பூதத்துக்கு வந்து அதாவது டயர்ட்னஸ் அப்படி சோர்வடைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன வேலை சொன்னீங்கனாலுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுவும் ரொம்ப வேகமாக செய்யும், அந்தளவுக்கு ரொம்ப திறமையான பூதம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே பிஸ்னஸ் மேன் யோசிக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பிஸ்னஸ் இருக்குது, அந்த நாட்டில் இருக்குது, பக்கத்து நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் வந்து இவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே யோசிச்சு பார்க்குறாரு, நம்மக்கிட்ட வேலைக்காக பஞ்சம், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, அந்த வேலைகளை செய்கிறதுக்கு ஆட்கள் தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நாம் இந்த பூதத்தை மட்டும் கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் நம்ம இந்த பூதத்தை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே சரி இந்த பூதத்துக்கு வந்து எவ்வளோ விலை சொல்லுவாருன்னு தெரியலையே, இவ்வளோ நல்ல பூதமாக இருக்குது நிறைய விலை சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோப்பா அந்த பூதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த மனிதரும் வந்து, ஐயா இந்த பூதத்துக்கு வந்து நீங்கள் 500 பொற்காசுகள் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவருக்கு வந்து உடனே ஷாக் ஆகிடுது, என்னப்பா இவ்வளோ நல்ல பூதம் சொல்கிற, ஆனால் வெறுமனே 500 பொற்காசுகளை மட்டும் போதும்னு சொல்கிறியே, எப்படிப்பா ரொம்ப கம்மியாக இருக்கே, இது செய்கிற வேலைக்கு அதுக்கான தொகை ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பூதம் பிடிக்கிறவர் வந்து சொல்கிறாரு, ஐயா இது வந்து எவ்வளோ நல்ல பூதம் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் இதுலேயுமே ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. அதாவது என்னென்னா இந்த பூதத்துக்கு நீங்கள் வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வேலை நீங்கள் இந்த பூதத்துக்கு வந்து ஏதாவது வேலை கொடுக்கல அப்படின்னா உடனே வந்து அந்த பூதத்தோட ஓனரை வந்து இது வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. சரி பரவாயில்ல, இப்படி நம்மக்கிட்ட வேலைக்காக பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 பொற்காசுகளை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு அந்த பூதம் இருக்கிற அந்த ஜாடியை வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போயிட்டு முத நாள் வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. கொண்டு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே அந்த பூதம் வெளியில் வந்துட்டு உடனே கேட்டுக்கிட்டு இருக்கு, எனக்கு வேலை கொடுங்க, எனக்கு வேலை கொடுங்க, வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. உடனே இவருமே ஒவ்வொரு வேலையாக சொல்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் மாதிரி அவர் சொல்ல சொல்ல அந்த வேலைகள்லாம் அப்படியே ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இவருக்கே ஆச்சரியம், அதே மாதிரி இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல ஒரு வேலைக்காரன் நம்மளை கிடச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே எல்லா வேலைகளுமே அப்படியே முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. உடனே அவருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூதம் பிடிக்கிறவர் சொன்னார்ல, வேலைகள் கொடுக்கலனா இந்த பூதம் வந்து அந்த ஓனரவே சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இவருக்கு வந்து கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்தினால அவருக்கு வந்து உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு. கொஞ்சமாக அவர் உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையான்னு யோசிச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து ஒரு துறவி ஒருத்தர் வந்தார். இதை கேள்விப்பட்ட இந்த பிஸ்னஸ் மேனோட ஃப்ரெண்டு ஒருத்தர், இந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்து ஒரு துறவி வந்திருக்காரு, நீ போயிட்டு உன்னுடைய பிரச்சனையை அவர்கிட்ட கொஞ்சம் கலந்தாலோசிச்சுட்டு வாயேன், அவரு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி விடுறாரு. உடனே அந்த பிஸ்னஸ் மேனுமே அந்த துறவியை போய் பார்க்குறாரு. அங்கே போயிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு அந்த துறவி கேட்குறாரு. உடனே அந்த பிஸ்னஸ் மேன் வந்து நடந்தது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாரு. கடைசியாக, ஐயா நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றணும், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது வேலைகள் எல்லாமே கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே வந்து புதுசாக வேலைகள் எதுவுமே கிடையாது, இப்போ மட்டும் நான் போயிட்டு அந்த பூதங்கிட்ட வேலை எதுவும் இல்லையே அப்படின்னு சொன்னேன்னா உடனே அந்த பூதம் வந்து என்னை அடித்து சாப்பிட்றோம், நீங்கள் தான் ஐயா என்னோடய உயிரை காப்பாற்றணும், ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி கேட்குறாரு. உடனே அந்த துறவி வந்து
இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுப்பா, ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்கிறாரு. அது என்னென்னா, நீ வந்து ஒன்று பண்ணுப்பா, அந்த போதகர்கிட்ட போயிட்டு ஒரு ரொம்ப லென்த்தாக இருக்கிற ஒரு மூங்கில் வந்து எடுத்துகிட்டு வர சொல். எடுத்துகிட்டு வந்து அந்த மூங்கில் வந்து உன்னோடய வீட்டோட கார்டன் இருக்குல்ல, அந்த கார்டனில் இந்த மூங்கில் வந்து நட சொல்லிடு. அப்புறம் நட்டதுக்கப்புறமா எப்பயெல்லாம் வந்து நீ வந்து அந்த பூதத்துக்கிட்ட வேலை கொடுக்கலையோ அந்த சமயத்தில் அந்த பூதத்தை வந்து அந்த மூங்கிலில் ஏற சொல். ஏறும்போது அந்த மூங்கிலோட அந்த சின்ன சின்ன முளைப்புகள்லாம் இருக்கும்ல, அந்த கணு இருக்கும்ல, ஒவ்வொரு கணுவாக எண்ண சொல், எத்தனை கணு இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே மேலே ஏற சொல், திரும்ப எண்ணிக்கிட்டே கீழே இறங்க சொல். இதை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்க சொல். திரும்ப எப்பயாவது உனக்கு வந்து வேலை வந்துச்சுன்னா அப்போ மட்டும் அந்த பூதத்தை கூப்பிட்டு அந்த வேலையை வந்து வாங்கிக்க, அவ்வளோதான்ப்பா, ரொம்ப சுலபமாக முடிஞ்சிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே அந்த பிஸ்னஸ் மேனுக்குமே ரொம்ப சந்தோஷம். அந்த துறவி சொன்ன மாதிரியே போயிட்டு அந்த பூதத்துக்கிட்ட ஒரு மூங்கில் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, அந்த மூங்கில போய் நட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எப்போனா இவர்கிட்ட வேலை இல்லையோ அந்த சமயத்தில் அந்த பூதத்தை வந்து மேலே ஏறி இறங்க சொல்கிறாரு. ஏறும்போதும் இறங்கும் போதும் அந்த மூங்கிலில் எத்தனை கண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா இவரோட ப்ராப்ளம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவருமே மகிழ்ச்சியாக இருக்கார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, இந்த போதம் அப்படிங்கிறத வந்து நாம் நம்மளுடைய மூளைக்கு வந்து உருவகப்படுத்தலாம். ஏன்னா நம்ம மூளைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேலை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், உங்களை வந்து எந்த விதத்துலையுமே பாதிக்காது. ஆனால் நீ உங்கள் மூளைக்கு எந்த வேலையுமே கொடுக்காமல் சும்மாவே வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா அது வந்து ரொம்ப ஏதோ எண்ணங்கள் தோணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவாகவும் வந்து உங்களை பாதிக்கக்கூடிய எண்ணங்களாக மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த சும்மா இருக்கிற சமயத்தை மட்டும் நீங்கள் ஏதாவது பண்ணி அந்த மூளையை வந்து என்கேஜாகவே வச்சுருங்க. இதுக்கான ஒரு வழி இருக்குது, அதுதான் மூச்சு பயிற்சி. அந்த கதையில் சொன்னோம்ல அந்த மூங்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மூங்கிலில் வந்து நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி மூலமாக அந்த மூங்கில் செய்கிற வேலையை நீங்கள் உங்கள் மூளைக்கு செய்ய வைக்கலாம். அதாவது எப்போல்லாம் நீங்கள் வேலை இல்லாமல் உங்கள் மூளை வந்து ஐடியல் கண்டிஷனில் இருக்கோ அந்த சமயத்தில் உங்கள் மூச்சை வந்து உன்னிப்பாக கவனிக்க பாருங்கள். அதை மூச்சு உள்ளிழுக்கும் போதும் மூச்சு வெளியிடும் போதும் உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருங்க. இது வந்து ஒரு மூச்சு பயிற்சியாகவே இருக்கும். அப்போ அந்த மூச்சு பயிற்சி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் ஐடியல் கண்டிஷன் இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் மூச்சு பயிற்சியை வந்து ஒரு வேலை மாதிரி உங்கள் மூளைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் எப்போவுமே உங்கள் மூளை வந்து சுறுசுறுப்பாகவே இருக்கும், ஒரு மாதிரி என்கேஜாகவே இருக்கும். இதனால் நீங்கள் வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மூச்சு பயிற்சி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலையுமே இந்த பூதத்துக்கிட்ட இருந்து சுலபமாக நீங்கள் விடுபட்டுடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.